ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு டிஜிபி. நான் தான் உங்க டிஜிபி உல்ஃப். திரும்ப இன்னொரு வீடியோவில் வந்திருக்கிறேன். இன்னைக்கு ஏன் வீடியோ லேட்டுன்னு கேட்டால், நேற்று வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னைக்கு லியோ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனவனே, ரியோ ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற நம்ம ஒப்பீனியன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு வீடியோ போகலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் கைஸ், லியோ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் பக்கத்தில் பெல் பட்டன் வந்து ஆல் கொடுத்துருக்கேன். அப்போ நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா லியோ ட்ரெய்லரை பற்றியே பேசிடலாம் கைஸ். ஸோ என்ன சொல்கிறது இதுக்கு, ஆக்சுவலாக இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலாக ஒரு 6:25 போய் சன் டிவி அந்த பேஜில் வெயிட் பண்ணுறது. ஃபஸ்ட் ஆளாக நான் தான் கைஸ் லைக் போட்டேன். சீரியஸாக ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சிருக்கேன். ஃபஸ்ட் ஆளாக நான் தான் பார்த்தீங்கன்னா லைக் போட்டு பார்த்தேன். ஆக்சுவலாக இது வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதே தெரியல. பட் எனக்கு நான் இந்த வாட்ஸ்அப் சேனலில் கூட கேட்டிருந்தேன். நீங்கள் வாட்ஸ்அப் சேனல்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதில் கூட கேட்டிருந்தேன் ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, மாசாக இருந்துச்சா இல்லை ஓகே இருந்துச்சா இல்லை மொக்கையாக இருந்துச்சான்னு கேட்டதுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாசாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சரியான வயலன்ஸ் இருக்குது, நடுவில் கெட்ட வார்த்தையெல்லாம் ட்ரெய்லர்லேயே போடுறாங்க. படத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அண்ட் எனக்கு லைட்டாக புரிஞ்ச ஒரு ஸ்டோரி வச்சு சொல்லணுன்னா, நம்ம அர்ஜுன் ப்ரோ அப்புறம் சஞ்சய் ப்ரோ இருக்காங்கல்ல, சஞ்சய் தத் ப்ரோ. ஸோ அவரோட அண்ணன் இல்லைனா தம்பியாக்கிது பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜய் ப்ரோ இருப்பார், லியோ ப்ரோ இருப்பார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தி, மேபி பார்த்திபன் வந்து இன்னொரு விஜய் இருக்கலாம், இல்லைனா வந்து அவரே நடிச்சிட்டு இருக்கலாம். ஸோ அவங்க வந்து இவரை வந்து ஹன் பண்ணுறது தான் ஒரு ஸ்டோரியாக எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இது என்னன்னு ஒன்றுமே புரியல. மெயினான ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு புரியாத ஒரு புதிராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இது எல்சிக்குள்ளே வருமா அப்படின்ட்டு. ஸோ இந்த ட்ரெய்லர் நீங்கள் பார்த்து எனக்கு ஆக்சுவலாக பர்சனலி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக வந்து மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இருக்கும், சிலர் பிடிக்கும் சிலர் பிடிக்காது. எனக்கு பர்சனலி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரியான வயலன்ஸாக இருக்க போது படம். பட் விஎஃப்எக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஹைனா வந்த சீன்லாம் கொஞ்சம் வந்து இந்த கேமில் வர மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் தெரில, மேபி வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குமா இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணிருந்த ஒரு ட்ரெய்லர். ஏன்னா இந்தியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு படத்துக்கு எந்த ஒரு படத்துக்குமே ஹைப் இருந்ததில்லை. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நானும் இதை நம்ம வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். ஸோ அண்ட் இந்த இதில் சொல்லுறதுக்கு எனக்கு ரொம்ப வந்து ஒரு கடுப்பாகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக வந்து லியோ மூவி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களா, அத்தனை கோடி போட்டு எடுத்து அவங்க கூட வந்து சொன்ன டேட்டுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ட்ரெய்லர் விட்றாங்க, சொன்ன டேட்டுக்கு கரெக்டாக படத்தை விட்றாங்க. பட் நம்ம பசங்க இருக்கானுங்க பார்த்திங்களா, ஃப்ரீ ஃபயர் இந்தியா, அவங்க பார்த்திங்கன்னா இன்னும் சொன்ன கேட்டையாக சொல்லப்பட்டுக்கிறாங்க. நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஐயோ ஐயோ. சரி ஓகே கைஸ், ஸோ நம்ம ஃப்ரீ ஃபயர் அப்டேட் பார்த்துடலாம். ஸோ ஃப்ரீ ஃபயர் அப்டேட் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், 7-8 இல்லைனா 9 வரும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து இன்னும் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிறக்கு ஒரு 1 முன்னாடியே சொல்லுவாங்க. அண்ட் ரிலீஸ் ஆகிற முன்னாடி சொன்னாங்கன்னா ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு வீடியோ எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக சொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இது எதுவுமே சொல்லல. பட் நம்ம வந்து நம்ம மனதை தளரம் விடாமல் நம்ம வந்து 7-8-9 வந்துடும் நம்புவோம். இல்லை அப்படின்னா சீரீஸாக இந்த 7-8-9 மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து எனக்கு எப்போ வரும்னு சீரியஸாக ஒரு ஐடியாவே கிடையாது. ஸோ 7-8-9 மேக்ஸிமம் வந்துடும்னு நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாம் சொன்னங்காட்டி, அதாவது ஃப்ரீ ஃபயர் இந்தியாவில் இருக்கவங்க சொன்னங்காட்டி நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம பார்ப்போம். ஸோ வேறு ஏதாச்சும் அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். கண்டிப்பாக எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப ஒரு மனசுக்கு வருத்தமாக தான் கேசியிருக்கு. வேர்ல்ட் கப் சொன்ன டேட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, படம் சொன்ன டேட்டுக்கு ட்ரெய்லர் வருது, 19 படமும் ரிலீஸ் ஆயிரும், நம்ம கேம் மட்டும் பார்த்திங்கன்னா வரவே மாட்டேங்குது. என்ன சொல்கிறது, சரி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கேஸ். நம்ம வந்து நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை, எவ்ரிவன், லவ் யூ ஆல், டேக் கேர், பீஸ் அண்ட் ஸ்ப்ரெட் லவ்.